மாலைய போடுறான் கோயிலுக்கு போறான் சொல்லிட்டு வரான் ஒரு ஊரா நீ வாழ்ந்து வென்றது பிரச்சனை இல்ல இப்போ பிள்ளை இந்த நூலேந்தி வெள்ள போறதுல வெற்றி இருக்குன்னா விடுதலை வெற்றி என்னன்னா நீ வர்றியா உதவுறியா இல்லையா வாழ்த்தி விடு பிள்ளை இல்லைன்னு அடிச்சிடும் தமிழர் திராவிட போர் ரெண்டு தானே ஜெயலலிதா மேல இருக்கிறது பெருப்பு கண்ணாணி மேல இருக்கிறது அறுவரு கட்சிக்கு கட்சி மே நமக்கே இப்ப நம்மள எடுத்துக்கிறங்க நமக்கு இந்த ரெண்டு கட்சியில இருக்கிறவங்க மேல என்ன வருத்தம் தலைமைகள் மேலதான் நம்ம கோபம் கட்சி மேல நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படி ஒண்ணும் இல்ல அவனை போய் அடிச்சு விழுத்த வேண்டியது இல்ல சண்டை போடணும் அவர் வெல்ல மாட்டார் மற்ற தேர்வுலையும் நல்லா இருந்தது போலாமா இந்த மாதிரி தெருவுல கிடக்கலண்ணே இதை நிறுவனப்படுத்தணும் எதுவுமே இது எல்லாம் ஃபேக்ட்ரி தட்டி பின்னுதல் பாய் பின்னுதல் கலாச்சாரமா அதை மாத்திடணும் எல்லா சோபா செட் எல்லாம் தூக்கிட்டு எல்லா மினிஸ்டர் மினிஸ்டர் கவர்மெண்ட் எம்பிளா எல்லா வீடுலயும் அதை தூக்கி போட்டோம்னா அதுவே பண்பாடா மாறிடும்னே விளங்கு தானே இந்த பிறநாட்டு பொருளாதாரம் எப்படி உள்ள வந்து போகுது அதை உடைச்சிடணும் உடைச்சு தூக்கி எடுத்துட்டு போயிடணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம களத்தில் நிக்கிறது நம்ம தான் மற்ற எல்லாருமே வந்து அடுத்த தேர்தல் அவங்களோட கூட்டணி வைக்க வருமோங்கிறதுலயே தான் பேசிட்டு இருக்கு நீங்க ஒரு ஆண்டுக்கு இப்ப தேரிய வெட்டியிருந்தா கூட எங்களுக்கு இந்த பச்சை வந்திருக்காது ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி மரக்கன்றுகள் நட்டு நட்டு வளர்த்துருந்தா கூட ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு கோடி அப்படி வச்சா கூட எத்தனை கோடி மரங்களை உருவாக்கிருக்கலாம் மாநாடுலாம் வந்து இப்போ அன்புமணிலாம் வந்து ப்ரொஜெக்டர் ஹைஃபை டெக்னாலஜியில் போயிட்டு இருக்காரு ஏன் போகிறாங்க நான் ஒன்று கேட்குறேன் மேற்கூரை இல்லாமல் முத முதல்ல மாநாடு போட்டது ஒற்றை எழுத்து வாசகங்களில் பின்பதாகையில் வச்சது இதெல்லாம் இப்போ எல்லாரும் என்னையை பின்பற்றி செய்கிறாங்களா இல்லையா மேடையில் யாருமே உட்காராம ஒரு ஆளா நின்று பேசுகிற பார்க்குறீங்கல்ல இப்போ நீங்கள் என்னதான் நவீனமானாலும் நாங்கள் தான் தொடங்கி தொடங்கி வைக்கிறோம் எல்லாத்துக்கும் உங்ககிட்ட காசு இருக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் கணினி மையத்தில் இதை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறீங்க எங்ககிட்ட காசு இல்லை நாங்கள் பிச்சைக்காரங்க அவ்வளவு ஆளுமைகளை கொண்டு வளர்த்த கட்சி அடுக்கு மொழி பேசி அழகு தமிழ் பேசி வந்த கட்சி
இன்னைக்கு ஆளுமா டோலுமாக வந்து நிக்குது. பக்கம் பக்கமா ஆளுமா டோலுமா. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர். ஒரு பிரியாணி பொட்டலத்துக்கும் 100 ரூபாய் காசு கொடுத்து வந்து ஓட்டு கேட்கிறப்ப வந்து கேட்டுட்டு அழகா பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே சமயம் அவங்களோட குரன் வர சொல்ல யாரு வந்து முன்னாடி நிக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு தலைவர் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்றேன்.